நிகழ்தகவு எடுத்துக்காட்டு 9.3 பற்றி பார்ப்போம். எடுத்துக்காட்டு 9.3, அணி 1 மற்றும் அணி 2 ஆகிய இரு அணிகளும் 10 முறை 20 ஓவர் மட்டை பந்து ஆடுகின்றன. ஒவ்வொரு ஆட்டத்திலும் அவர்கள் எடுத்த ஓட்டங்கள் பின்வருமாறு பட்டியலிடப்பட்டுள்ளது. இரு அணிகளும் 10 முறை 20 ஓவர் மட்டை பந்து ஆடுகின்றன. ஆட்டம் கொடுத்துருக்காங்க, அணி 1 எவ்வளோ ஓட்டம் எடுத்திருக்கேன், அணி 2 எவ்வளோ ஓட்டம் எடுத்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அணி 1 வெற்றி பெறுவதற்கான ஒப்பீட்டு நிகழ்வெண் நிகழ்தகவு என்ன? கேள்வி என்னன்னா, அணி 1 வெற்றி பெறுவதற்கான ஒப்பீட்டு நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதற்கான நிகழ்தகவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? பி ஆஃப் இ ஈக்குவல் டு சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை பை மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. நம்ம எப்படி குடிப்போம்? சாதகமான விளைவுகளோட எண்ணிக்கை என் ஆஃப் இ, மொத்த விளைவுகளோட எண்ணிக்கை என் ஆஃப் எஸ். இந்த இடத்துல என் ஆஃப் இ என்ன? இந்த இடத்துல என் ஆஃப் இன்றது என்ன? இந்த இடத்துல விளைவானது இந்த சோதனையில் அணி 1 வெற்றி பெறுவதற்கான ஒப்பீட்டு நிகழ்வு. அப்போ அணி 1 எந்தெந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கு? இந்த இடத்துல அணி 1 200, இந்த இடத்துல அணி 2 143. அப்போ இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. அடுத்து வேற எங்க? இதுதான் அதிகம், அணி 2 தான் அதிகம். அப்போ இதை எடுத்துக்க கூடாது. அதே போல தான் இந்த இடத்துல 184, அணி 2 விட அணி 1 கூடுதலாக பெற்றிருக்கு. அடுத்தது இங்கே 98, இங்கே 121. ஸோ 9வது ஆட்டத்திலையும் அணி 2 விட அணி 1 கூடுதலாக பெற்றிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? அணி 1 முதலாவது 6வது மற்றும் 9வது ஆட்டங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அப்போ என் ஆஃப் இ 3, என் ஆஃப் எஸ் எவ்வளோ, மொத்த ஆட்டங்கள் எவ்வளோ? 10 ஆட்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த ஆட்டம் 10. அப்போ பி ஆஃப் இ ஈக்குவல் டு அணி 1 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 3/10, என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். இந்த இடத்துல வகுத்தல்ல 0 இருக்கு. ஸோ புள்ளியானது ஒரு இடம் முன்னோக்கி நகரும். நம்ம இதை 0.3 எழுதிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு கிடைக்கிற விடையானது எப்போவுமே 0 இருந்து 1 தான் இருக்கும். இப்போ 0.3 0 இருந்து 1 இருக்கு இடைப்பட்டது.